வணக்கம் அண்ட் வெல்கம் டு மோட்டார் ஜங்ஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் மஹேந்திரா, ஈச்சர், ஜாண்டியர் இந்த மாதிரி நாலு வண்டி வந்து சேல்ஸ் வந்துருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ பார்த்துட்டு டிராக்டர் ஓனரை காண்டக்ட் பண்ணும்போது மறக்காமல் நம்ம சேனல் நேம் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மாதிரி டிராக்டர் சம்பந்தமான நியூஸ் ரிவ்யூஸ் வந்து சேல்ஸ் வீடியோலாம் போட்டுருக்கோம், மோட்டார்ஸ் ரிவ்யூஸ்லாம் போட்டுருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வண்டி உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு தெரிஞ்சுட்டு நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள். வண்டி மீட்டாக எடுக்கிறவங்க கொடுங்க, வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திரா 575 சர்பஞ்ச் 2019 மாடல். ஸோ 45 ஹெச்பி கேட்டகரி, பவர் ஸ்டியரிங்கு, சிங்கிள் கிளச்சு. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு, பம்பர், ஹூக் பட்டு எல்லாம் ஃபுல் செட் அவைலபிள். வண்டி வந்து மொத்தம் 1600 மணி நேரம் ஓடி இருக்கு. வண்டி டயர் கண்டிஷன் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 40% மேலே இருக்குது. ஸோ வண்டி வந்து ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டிங்கோட வித் ஆடியோ சிஸ்டமோட இருக்குது. இன்ஜினு கிரவுண்டு எல்லாமே பக்கா தெளிவாக இருக்குது. மக்காடு பேனட்டில் எந்த ஒரு அரிப்பு அப்படி எதுவும் கிடையாது. ஸோ பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சி என்ஓசி அவைலபிள், மற்றபடி இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்ல இல்லை. இந்த வண்டியோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது சர்பஞ்ச் 2019 மாடல் 530,000 சொல்கிறாங்க, ரேட் நெகோஷியபிள் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் 480. இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடலில் 2021 ரிஜிஸ்ட்ரேஷன், சிம்ஸ் இன்ஜினு அன்ரெஜிஸ்டரிங்க. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 900 hours ஓடி இருக்கு. டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% மேலே ஓடி இருக்குது. ஸோ இன்ஜின் கிரவுண்ட்லாம் தெளிவாக இருக்குது. உங்களுக்கு டாப்பு, பம்பர், ஹூக் பட்டு எல்லாம் ஃபுல் செட்டோடு இருக்குது. ஸோ வண்டி வந்து பெருசாக சேர்விடாத வண்டி, உங்களுக்கு மக்காட்லேயோ பேனட்லேயோ அந்த எந்த ஒரு அரிப்பு அப்படி எதுவும் கிடையாது. ஸோ வண்டி வந்து பக்கா ரன்னிங் கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 420,000 சொல்கிறாங்க. ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கிடையாது, ரேட் நெகோஷியபிள் தான். ஸோ இந்த நாலு வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பார்ட்டிட்டு தான் இருக்குது, ஒரே ரேல் தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டியர் 5045D 2017 மாடல், 18 ரிஜிஸ்ட்ரேஷனு, சிங்கிள் ஓனர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ்லாம் கரண்ட் இருக்குது. டியூவல் கிளச் வரும், 45 ஹெச்பி கேட்டகரி, பவர் ஸ்டியரிங்கு, ஆயில் பிரேக்கு. மொத்தம் 1700 மணி நேரம் ஓடி இருக்குது. ஸோ டயர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு வந்து கம்பேர் டு மற்ற நாலு வண்டியும் மூணு வண்டியும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ஜாண்டியர் வந்து பார்த்திங்கன்னா 1700 மணி நேரம் ஓடி இருக்கனால டயர் ஒரிஜினல் டயர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கிரவுண்ட் எல்லாம் பக்கா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் செட்டோடு இருக்கும், டாப்பு, பம்பர், ஹூக் பட்டு எல்லாம் ஃபுல் செட்டோடு இருக்குது. ஸோ பர்சனல் யூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர் ஓடின வண்டி தான். டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 pieces அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரிஜினல் டயர் மோர் தென் 20 pieces மேலே இருக்குது. ஸோ இந்த வண்டியில் முதல்ல சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5045D 475,000 சொல்கிறாங்க, 2017 மாடல், 18 ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ அடுத்து வந்து 475 2000 மாடல். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர், பர்சனல் யூஸுக்கு மட்டும் தான் ஓட்டிருக்காரு, ஓன் யூஸ் தான் ஓட்டிருக்காரு. ஸோ மொத்தம் 2700 மணி நேரம் தான் ஓடி இருக்குங்கிறாங்க. ஸோ டயர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் டயர், ஃபஸ்ட் டயரு. ஸோ 25 pieces கண்டிஷன் இருக்கு அடிக்கிறாங்க, ஒரிஜினல் டயரு. இன்ஜின் கிரவுண்ட் எல்லாம் பக்க தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து டாப்பு கிடையாது, பம்பர் இருக்குது வண்டியில். ஸோ இன்ஜின் கிரவுண்ட் தெளிவாக இருக்குங்கிறாங்க. வேறு லைனில் ஓடல, ஓன்லி பர்சனல் யூஸ் மட்டும் ஓடின வண்டி. ஸோ 2000 மாடல். ஸோ இது வந்து 135 சொல்கிறாங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா. நாலு வண்டியுமே ரேட் வந்து நெகோஷியபிள் தான், ஃபைனல் கிடையாது. ஸோ நாலு ஒரே பார்ட்டி தான் இருக்குது, ப்ரோக்கர் தான் இருக்குது. நேமு காண்டாக்ட் நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பாருங்கள். இன்கேஸ் ஒரு 10 நாள் கழிச்சு நம்பர் இல்லை அப்படின்னா வண்டி சோல்டு நடத்தும். ஸோ இதமாரி உங்கள் டிராக்டர் சேல்ஸ் பண்ணணுன்னா உங்கள் டீட்டெயில்ஸை டேரெக்டாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம அபோட் செக்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள், வண்டியை சேல்ஸ் பண்ணித்தரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே மோட்டார் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.